அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோலைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட் ஐட்டம் பார்த்தோம்னா கொரியாண்டர் ஜூஸ், கொத்தமல்லி ஜூஸ். இது வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறனால நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ், யார் யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கின்னு ஹேருக்கெலாம் பார்த்தோம்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அன்றாட தேவைக்கான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்தோம்னா இதில் நிறையவே இருக்குது. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் எக்ஸ்டர்னலாக ஆயின்மெண்ட்டோ இல்லை வந்து க்ரீமு லோஷன் அப்ளை பண்ணாலுமே இன்டர்னலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கிடைச்சா தான் வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக க்ளோயாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொத்தமல்லி ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக யாருக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ். எவ்வளோ ஹை சுகராக இருந்தாலுமே ஈவன் இன்சுலின் எடுத்துக்கிறவங்க கூட இந்த ஜூஸ் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தோம்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்லே வச்சுருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா இது வந்து கிட்னி வந்து கிளென்ஸ் பண்ணும், நல்லா டாக்ஸின்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ கிட்னி பேஷண்ட்ஸு அண்ட் கிரியாட்டரின் லெவல் ஹையாக இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவே பெஸ்ட் மெடிசன்ஸ். ஏன்னா இதில் வந்து நிறைய வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறனால நம்ம வாய் புண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் வாய் துர்நாற்றம், பேட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல் வர்றவங்களுக்குலாம் பார்த்தோம்னா இது ரெகுலராக கன்சியூம் பண்ணால் அந்த ப்ராப்ளமே வந்து செட்டில் ஆகும். அண்ட் இது வந்து டைஜஷன் சீராக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் கொத்தமல்லி ஜூஸ் ரெகுலராக வீக்லி ட்ரைஸ் இல்லை ட்வைஸ் எடுத்துகிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கு. தேங்க்யூ.